இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அருமை தோழர் பிரபாகரன் அவர்களே, இங்கு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் அருமை தோழர் செல்வசிங் அவர்களே, தோழர் பீமாரவ் அவர்களே, கொடி பயணத்திலே பங்கு பெறக்கூடிய அருமை தோழர்கள் ஏ பாகியம் அவர்களே, ஆனந்தன் அவர்களே, பாண்டி அவர்களே, சுகந்தி அவர்களே, பாலசுமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய செந்தொண்டர்களே, தோழர்களே, நண்பர்களே, சகோதரிகள் அனைவருக்கும் கட்சியினுடைய மாநில குழு சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சென்னையில் நடைபெற்ற கடந்த மாநில மாநாட்டில் நமது மூத்த தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் தோழர் சங்கரையா அவர்கள் மாநாட்டு கொடியை ஏற்றி வைத்தார். அவர் ஏற்றி வைத்த கொடியை இங்கு தோழர் பாக்யம் தலைமையில் 5 தோழர்கள் அந்த கொடியை ஏந்தி தூத்துக்குடி நகரத்திற்கு சென்று அங்கு தோங்க இருக்கின்ற 22வது மாநில மாநாட்டில் அருமை தோழர் வி மீனாட்சி அவர்கள் அந்த கொடியை அங்கே ஏற்றி வைக்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி எதற்காக இந்த மகத்தான இந்த பொதுக்கூட்டம், இந்த கொடி பயணம் என்பது கடந்த மாநாட்டில் ஏற்றிய கொடியை அடுத்த மாநாடு எடுத்து செல்வது என்பது ஒரு சடங்காக அல்ல, சம்பிரதாயமாக அல்ல, இந்த கொடியினுடைய வரலாற்றை மக்களுக்கு எடுத்து சொல்லி அந்த மக்களுக்காக போராடுவதற்கு சபதம் ஏற்கக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கம்யூனிஸ்டுகள் ஊர்வலங்களில் செல்கிற போது விண்ணெதிரி முழக்கமிடுவார்கள். காரல் மார்க்சும் ஏங்கல்ஸும் மேதை லெனினும் ஸ்டாலினும் ஓசிமின்னும் மாசே தூங்கும் ஏற்றி வைத்த தீப்பந்தத்தை பிடிஆரும் பிஆரும் ஜோதிபாசும் சுர்ஜித்தும் ஏகேஜியும் இஎம்எஸும் சுந்தரையாவும் சங்கரையாவும் ஏற்றி வைத்த தீப்பந்தத்தை அணைவிடும் 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 என்று முழக்கம் இருக்கிறதே, அது வெற்று முழக்கம் அல்ல, சொல்லாடல் அல்ல. இன்று சிக்காகோவில் அந்த செங்கொடி ஏறியதோ இன்று உலகம் முழுவதும் கருத்தாலும் கரத்தாலும் உழைக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராடுகின்ற போது இந்த செங்கொடி ஏந்திதான் மகத்தான போராட்டத்தை நடத்துகிறார்கள். நாட்டு விடுதலைக்காக உழைப்பாளி மக்கள் உரிமைகளுக்காக, விவசாயிகள் பிரச்சனைகளுக்காக, விவசாய தொழிலாளிகள் பிரச்சனைகளுக்காக, மனித உரிமைக்காக, கல்விக்காக, சுகாதாரத்திற்காக, பெண் உரிமைக்காக, சொல்ல போனால் மனிதர்கள் விடுதலைக்கு போராடுவதுதான் இந்த செங்கொடி என்பதை சொல்வதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெருமைப்படுகிறது. உங்களுக்கெல்லாம் தெரியாதல்ல, 1939 ஆண்டு ஹிட்லர் தலைமையிலான அந்த பாசிச படை ஐரோப்பிய நாடுகளை எல்லாம் கபலீகரம் செய்து ஆக்கிரமித்து சோவியத்தின் மீது ஹிட்லர் படை தாக்கியது சோவியத்தினை கைப்பற்றுவதற்காக. மற்ற நாடுகள்லாம் விழுந்து விட்டன. பிரெஞ்சு எதிர்க்க முடியவில்லை, செகஸ்லோவாக்கிய எதிர்க்க முடியவில்லை, பல ஐரோப்பிய நாடுகள் அங்கே அடங்கி ஒடங்கி போனது எதிர்த்து போராட முடியவில்லை. ஆனால் பல நாடுகளை கைப்பற்றிய, பல நாடுகளை ஆக்கிரமித்த அந்த ஹிட்லர் படை சோவியத் யூனியன் தாக்கியது. தோழர்களே, ஸ்டாலின் தலைமையில் தொடர்ந்து பல ஆண்டுகள் ஹிட்லருக்கு எதிராக நடைபெற்ற அந்த மக்கள் யுத்தத்தில் சோவியத் யூனியன் சார்ந்த 2 கோடி பேர் அந்த யுத்தத்தில் உயிர் தியாகம் செய்தார்கள். ஹிட்லருக்கு எதிராக, ஃபேசிஸ்டுக்கு எதிராக இங்கிலாந்து அரசு இருந்து, இங்கிலாந்து அரசு வந்தாலும் அமெரிக்க அரசு வந்தாலும் நாம் பெருமைப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த ஹிட்லர் படையை வீழ்த்தி
அந்த பெர்லினிலே அந்த ஹிட்லர் பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட கொடி என்பது அமெரிக்க கொடி அல்ல, இங்கிலாந்து கொடி அல்ல, இந்த செங்கொடி தான் என்பதை நாங்கள் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அத்தகைய கொடி இது. நாமெல்லாம் மாணவர்களாக இருந்த போது நீங்க மறந்திருக்க மாட்டேன் கருதுகிறேன், சென்னை மாநகர வீதியில் இந்திய பல்கலைக்கழகங்களில் பல கல்லூரிகள் நகரங்கள் கிராமங்கள் என்ன கோஷமிட்டோம், வெள்ளை மாளிகை கொள்ளைக்காரா, வியட்நாமை விட்டு வெளியே போடா, உன் பெயரும் வியட்நாம் என் பெயரும் வியட்நாம் என்று எதற்காக கோஷமிட்டோம். உலகத்தில் பலம் பொருந்திய அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடு, பல படைகளை கொண்ட நாடு, ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய நாடு, சின்னஞ்சிறிய நாடான வியட்நாமை தாக்கி அது அழிப்பதற்கு முற்பட்டது. வியட்நாமில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் அமெரிக்க அரசாங்கத்தை அமெரிக்க ஓட ஓட விரட்டினார்களே, இந்த செங்கொடி தான் வியட்நாமில் அமெரிக்காவை தோற்கடித்து இன்று சோசியலிஸ்ட் வளர்ந்திருக்கிறதே, இந்த செங்கொடியினுடைய இந்த கொடியின் கீழ்தான் வியட்நாம் என்பது விடுதலை பெற்றது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக கியூபாவினுடைய போராளி, விடுதலைக்காக போராளி, சோசியலிச நாடாக உருவாக்கிய போராளி ஃபிடல் காஸ்ட்ரோ மறைந்து மாநாட்டில் அஞ்சலி செலுத்த இருக்கிறோம். 1 கோடி 10 லட்சம் மக்கள் தொகை கண்ட ஒரு சின்ன சிறிய நாடு, அமெரிக்காவுக்கு 90 மைலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு, ஆனால் 1959 ஃபிடல் காஸ்ட்ரோ சேகுர தலைமையில் அந்த நாட்டை விடுதலை செய்து பேடிஸ்டர் சர்வாதிகாரி விரட்டி அடித்த அந்த கியூபாவை தாக்கி அழிப்பதற்கு அமெரிக்கா முயற்சித்த போது ஃபிடல் காஸ்ட்ரோ சொன்னார், நாங்கள் உயிர் தியாகம் செய்தாலும் உயிர் நீத்தாலும் நீப்போம், நாங்கள் இருந்தாலும் இருப்போம், அந்த சோசியலிச பதாக இருக்கிறதே கியூபா, அதை ஒருபோதும் அமெரிக்கா அழிப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று சோசியலிசம் அல்லது மரணம் என்ற முழக்கத்தை வைத்து இன்று உலகத்துக்கே வழிகாட்டியாக கியூபா இருக்கு என்றால் அது நடத்திய போராட்டம் என்பது இந்த மகத்தான செங்கொடியின் கீழ்தான். நண்பர்களே, செங்கொடி என்பது இது உழைப்பாளி மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பொருளாதார கோரிக்கைகளுக்காக மட்டுமல்ல, கலாச்சாரத்திற்காக, மொழி உரிமைக்கு எத்தனை போராட்டங்கள். நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு இந்தியாவில் பல மாநிலங்களில் என்ன முழக்கத்தை கம்யூனிஸ்ட் இயக்கம் வைத்தது, எந்த முழக்கத்தை செங்கொடி இயக்க வைத்தது, சென்னை மாகாணம் என்றால் தமிழகம் மட்டுமல்ல, கேரளாவில் ஒரு பகுதி, ஆந்திராவில் ஒரு பகுதி, கர்நாடகத்தில் ஒரு பகுதி என்ற இந்த பகுதியில் இது சென்னை மாகாணமாக இருந்தது, தமிழ்நாடாக அல்ல. கேரளாவிலே மலையாளம் பேசுபவர்களுக்கு கேரளா என்ற மாநில முழக்கத்தை அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி எழுப்பியது. தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு ஆந்திரா முழக்கத்தை அங்கு சுந்தரியாய் எழுப்பினார். தமிழகத்திலே தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு தமிழ்நாடு என்று பேசக்கூடிய மொழி வழி மாநிலத்தை அந்த கோஷத்தை முதலில் முழக்கப்பட்டது கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. மொழி வழி மாநிலம் அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகும் தமிழகத்திற்கு தமிழ்நாடு என்ற பெயர் அல்ல, மெட்ராஸ் ஸ்டேட், சென்னை மாகாணம் என்றுதான் அதற்கு பெயர் இருந்தது. மொழி வழியுமாள் அமைக்கப்பட்டவர்கள் கம்யூனிஸ்ட் ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி என்ன முழக்கப்பட்டார்கள். இன்னும் பல சொல்கிறார்களே தமிழ் என்றால் மற்றவர்களுக்கு மொத்த குத்தையாக பேசுகிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் இயக்கம் இங்கே சென்னை மாகாணம் அல்ல, இதற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று முழக்கத்தை முன்வைத்தது. 1961 விருதுநகரில் பெரியவர் சங்கரலிங்கனார், சென்னை மாகாணம் அல்ல, மெட்ராஸ் ஸ்டேட் அல்ல, இதற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை, கால வரம்பற்ற உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கினார். அங்கே விருதுநகர் மாவட்டத்தில், விருதுநகரில் அங்கு இருக்கக்கூடிய மைதானத்தில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த உண்ணாவிரத்தை சீர்குலைப்பதற்காக பந்தலை கிழித்து போட்டார்கள், கொளுத்தினார்கள். ஆனால் சங்கரலிங்காருக்கு ஆதரவாக வேறு யாரும் அல்ல, அன்றைய கம்யூனிஸ்ட் கட்சி தான் சங்கரலிங்க ஆதரவாக உண்ணாவிரத போராட்டத்துக்கு அங்கே பாதுகாப்பு கொடுத்தது. 61 உண்ணாவிரத போராட்டம், உடல் மெலிந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற போது அவரை மதுரை கொண்டு வந்து அங்கே மதுரை மருத்துவமனை சிகிச்சைக்காக சேர்த்தார்கள்.
உண்ணாவிரதம் போய் கைவிட வேண்டும் என்று பி ராமூர்த்தி கேட்டுக்கொண்டார். தோழர் சங்கரையா கேட்டார், ஜீவானந்தம் கேட்டார். கேட்கிற போது சங்கரையா மறுத்து விட்டார். தோழர் பி ராமூர்த்தி சொன்னார், உண்ணாவிரதத்தை நீங்க விட்டுருங்க, உங்கள் கோரிக்கை நாங்கள் எடுக்கிறோம், நாங்கள் போராடுகிறோம். சங்கரையா கேட்கவில்லை. சிகிச்சைக்காக மதுரை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது இனியும் அவர் தான் பிழைக்க முடியாது என்று கருதிய சங்கரலிங்கனார் ஒரு கடிதத்தை எழுதி வைத்து விட்டு இறந்து விட்டார். என்ன கடிதம் தெரியுமா? தமிழ்நாடு என்று பேசிவிட்ட வேண்டும். நான் போராடுகிற போது எனக்கு ஆதரவாக இருந்தது கம்யூனிஸ்டுகள் தான். பி ராமூர்த்தி வந்தார், ஜீவானந்தம் வந்தார், சங்கரையா வந்தார், கேட்டிக்க தங்கமணி வந்தார். நான் இனியும் பிழைக்க முடியாது என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். நான் இறந்தால் என்னுடைய உடலை கம்யூனிஸ்ட் தலைவர்களிடத்தில்தான் ஒப்படைக்க வேண்டும் என்று எழுதி வைத்து விட்டு இறந்து விட்டார். தோழர் சங்கரையா உணர்ச்சி வசப்பட்டு ஒரு நாள் சொன்னார், சங்கரையார் இறந்த பிறகு மதுரை மாநகரில் அவருக்கு இறுதிச் சடங்கு நடைபெறுகிற போது சங்கரையா சொன்னார், சங்கரையா உள்ளிட்டு ஜீவான் உள்ளிட்டு நம்ம தலைவர்கள் தான் சங்கரையார்களுக்கு இறுதி நிகழ்ச்சியை மதுரை மாநகரில் அடைத்து இருக்கிறார்கள். தோழர்களே, அதோடு பிரச்சனை முடிந்து விடவில்லை. அடுத்து நாடாளுமன்றம் கூடுகிற போது மாநிலங்களை உறுப்பினராக தோழ்பி ராமூர்த்தி அவர்கள் அங்கே நாடாளுமன்றத்திலே சென்னை மாகாணம் அல்ல மெட்ராஸ் ஸ்டேட்டில் தமிழகத்திற்கு இந்த சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என பேசிவிட்ட வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஆனால் தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த தினத்தில் அவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்ற காரணத்தினால் ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக அந்த பூபேஷ் குப்தா அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசுகிறப்ப அழகாக சொன்னார், இந்த தீர்மானத்தை பி ராமூர்த்தால் வலியுறுத்தி இருக்க வேண்டும், அதான் பேசி இருக்க வேண்டும். அவர் தடுப்பு காவல் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். அவருக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக, பி ராமூர்த்திக்காக, தமிழ் கம்யூனிஸ்ட் கட்சிக்காக இந்த தீர்மானத்தை முன்மொழிகிறேன் சொல்லி பூபேஷ் குப்தா முன்மொழிந்தார். தமிழகத்திலிருந்து யாரு ஆதரவு தெரியுமா? பூபேஷ் குப்தா, கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக முன்மொழிந்த பூபேஷ் குப்தா முன்மொழிந்த அந்த தீர்மானத்தை மாநில உறுப்பினராக இருந்த அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த தீர்மானத்தை முழுமையாக ஆதரித்து பேசினார். தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை. 67ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றம் ஆட்சிக்கு வருகிறது, பேர் மாற்றம் செய்யப்படுகிறது. நான் பெருமையோடு சொல்கிறேன், தமிழகத்திற்கு, சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்கு, பெயர் சூட்டப்பட்டதற்கு பெருமைப்பட வேண்டியது இந்த செங்குடி இயக்கம் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மொழிக்காக, கலாச்சாரத்திற்காக, தொழிலாளர்களுக்காக, உழைப்பாளி மக்களுக்காக, ஏகாதிபத்திய எதிர்த்து நடத்திய போராட்டத்திற்காக எத்தனை தியாகங்கள் தோழர்கள் பேசினார்களே. நாளை துவங்கக்கூடிய இந்த கொடிப்பயணம் என்பது பல மாவட்டங்கள் வழியாக, கிராமங்கள் வழியாக தூத்துக்குடி செல்கிறது. விவசாயிகளுக்காக, விவசாய தொழிலாளிகளுக்காக, தீண்டாமை கொடுமைக்கு எதிராக எத்தனை தியாகத்தை செங்குடி செய்திருக்கிறது. நண்பர்களே, அந்த ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்ட கீழத்தஞ்சு சொல்லக்கூடிய திருவாரூர் நாகை மாவட்டத்தில் நாம் சொல்ல முடியாத தீண்டாமை கொடுமை, விளக்க முடியாத தீண்டாமை கொடுமை. வேலை செய்ய மறுத்தால் தலித்து மக்களுக்கு அவர் மரத்தில கட்டி வைத்து சாணிப்பால் ஊத்துவார்கள், சாட்டால் அடிப்பு. அத்தகைய அந்த தீண்டாமை கொடுமை எதிர்த்து, நிலப்பெறுவதை சுரண்டை எதிர்த்து ஒரு மகத்தான போராட்டத்தை கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியது. அதற்கு பிறகுதான் நிலைச்சு வந்த அவர்கள் செய்தித்திட்டம் தீட்டி அங்கே வெண்மணி எரித்து எரிப்பதற்கு முயற்சி எடுத்தார்கள். அங்கே நாகை தாலுக்காச்சியர் வி மீனாட்சி, அவர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் முதலமைச்சர் கடிதம் எழுதினார். அந்த அரசு தலையிடவில்லை. அங்கே 68ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி அந்த கோபாலகிருஷ்ண நாயுடு நிலச்சி வந்தார் தலைமையில். அங்கே குண்டர்கள் வெண்மணி கிராமத்திற்கு சென்று அடிச்சாங்க, துப்பாக்கியால் சுட்டாங்க, குடிசைகள் எரிச்சாங்க. அந்த விவசாய தொழிலாளத்தில் அவங்க கேட்டாங்க, நீங்க எத்தனை எவ்வளவு கூலி உயிர் கேட்டாலும் கொடுக்கிறோம், என்ன கேட்டாலும் கொடுக்கிறோம். கூலி போராட்டம் நடந்துகிட்டு, கூலி உயிர் போராட்டம் நிலைச்சு வந்த குண்டர்கள் சொன்னார்கள், நீ கேட்கக்கூடிய கூலி உயிரை தருகிறோம். ஒரு நிபந்தனை இங்கே பறந்து கொண்டிருக்கிறது, இந்த செங்குடியை நீங்கள் இறக்கினால் கேட்பதை தருகிறோம் என்று நிலைச்சு வந்த குண்டர்கள் சொல்லுகிற போது அந்த விவசாய தொழிலாளர்கள்
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அந்த செயல் வீரர்கள் சொன்னார்கள், இந்த செங்குடிதான் நாங்கள் மனிதனாக நிற்பதற்கு மனித உரிமைக்காக தீண்டாமல் குடிமை போராடியது, உயிரே போனாலும் கொடி இறக்குவது என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று சொன்னார்களே, அதுதான் வீர வெண்மணி தியாகம். விவசாயிகளுக்கு மட்டுமா, விவசாய தொழிலாளர்களுக்கு மட்டுமா, தீண்டாமை கொடுமைக்கு, தீண்டாமை கொடுமைக்கு எதிராக மட்டுமா? கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சென்னை மாநகரத்தில் எத்தனை தியாகம், எத்தனை ரத்தம் சிந்தி இருக்கிறோம் தோழர்களே. 1970களின் துவக்கத்தில் MRF தொழிலாளர்கள் போராட்டமா, லைலைன் தொழிலாளர்கள் போராட்டமா, சிம்சன் தொழிலாளர்கள் போராட்டமா, நெய்வேலி பொதுத்துறை தொழிலாளர் போராட்டமா, வால்பாறை தோட்ட தொழிலாளர் போராட்டமா, சிஐடியு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமை மகத்தான போராட்டம் நடைபெறுகிற போது நமது அன்பு தலைவர் இபி சந்திரன் அவர்கள் தாக்கப்பட்டார், வரைக்கும் விரோதிகள் தாக்கினார்கள், மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். தோழர்களே, கிட்டத்தட்ட 2 மாத சிகிச்சைக்கு பிறகு அவர் மருத்துவமனையிலிருந்து அங்கே விடுவிக்கப்பட்டு வெளியே வருகிற போது அவருக்கு இன்று மேதினம் பார்க்காக இருக்கக்கூடிய அந்த நேப்பியர் பார்க்கில் ஒரு மகத்தான வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டது. பி ஆர் பரமேஸ்வரன் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொள்கிற போது எல்லா தலைவர்களும் பேசினாங்க. உழைக்கும் மக்கள் மாமன்றத்தின் சார்பாக, சிஐடி சார்பாக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக, இந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பல தலைவர்களை பேசிய பிறகு நிறைவாக பேசுமாறு தோழர்கள் கேட்டாங்க. அவர் சொன்னார், பின்னாடி குத்துன கத்தி முன்னாடி வந்துடுச்சு, நான் அதிகம் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், என்னை பேச வேண்டாம் என்று டாக்டர்கள் தடை வைத்திருக்கிறார்கள். நான் சுருக்கமாக சொல்லி என்று சொன்னார், என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய மிச்ச ரத்தமும் தமிழகத்து உழைப்பாளி மக்களுக்காகத்தான். விபி சந்திரன் சிந்திய அந்த ரத்தத்தில் சிகைப்பெரியதான செங்குடி என்பதை நாம் மனதில் வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த கொடியை தூத்துக்குடிக்கு செல்கிற போது ஆனந்தன் பேசினாரே, செல்வி சிங் பேசியிருக்கிறாரே, பாக்யம் சுகந்தி மற்ற தோழர்கள் பேசி, எதற்காக இந்த மாநாடு, எதற்காக இந்த கொடி பயணம், எதற்காக இந்த செங்கொடி? ஃபேசிசை வீழ்த்திய இந்த செங்கொடி இந்தியாவில் ஃபேசிச தன்மை கொண்ட ஆர்எஸ்எஸ் தலைமையிலான அந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த மோடியுடைய ஆட்சி இருக்கிறது, அதனுடைய பொருளாதார கொள்கை எதிர்த்து, அதனுடைய மதவெறி அணுகுமுறை எதிர்த்து நாடு முழுவதும் மகத்தான இயக்கத்தை, மகத்தான போராட்டத்தை நடத்தி வருகிறது. நான் ஒரு நிமிட நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பிஜேபி உறுதியாக எதிர்க்கக்கூடிய காரணத்தினால்தான், பொருளாதாரத்தை எதிர்க்கக்கூடிய காரணத்தினால்தான் பிஜேபி கருதுகிறது, ஆர்எஸ்எஸ் கருதுகிறது, அதனுடைய பிரதான எதிரியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பார்க்கிறது, செங்கொடியை பார்க்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில், செங்கொடியை பொறுத்தவரையில், ஹிட்லர் வீழ்த்திய செங்கொடி பிஜேபி அல்ல, மோடி ஆர்எஸ்எஸ் அல்ல, சங் பரிவார கூட்டத்தை அடக்கக்கூடிய அந்த வல்லமை என்பது சிஐடிக்கு இருக்கு, சிபிஎம்க்கு இருப்பு என்பதுதான் இந்த செங்கொடியினுடைய மகத்துவம். தோழி பினராஜி வையன் சொன்னாரே, மத்திய பிரதேச ஆர்எஸ்எஸ் என்ன பேசணும், பினராயி விஜயனுடைய தலையை கொண்டு வந்தால் அவருக்கு ஒரு கொண்டு வருவதற்கு 1 கோடி பரிசுன்னு சொன்னான். நிருபர் கேட்டாங்க, ரொம்ப கூலா சாதாரணமா சொன்னார் பினராயி, இந்த தலையை வெட்டுற வேலை அவனுக்கிட்ட விட்டுருவோம். ஆனால் அவர் கட்சியின் சார்பாக சொன்னார், எத்துணை கொலை மிரட்டல் வந்தாலும் மக்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய சேவையை யாராலும் தடுக்க முடியாது என்று சொன்னாரே, அத்தகைய மகத்தான செங்குடி, மகத்தான இயக்கத்தின் சார்பாக பல தோழர்கள் சுட்டி காட்டிய ஒரு மாற்றுக் கொள்கையை முன்வைத்து ஒரு மகத்தான போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி வருகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரத்து வரக்கூடிய மாநிலங்களில், அதிகாரத்து வரக்கூடிய நகராட்சிகளில், அதிகாரத்து வரக்கூடிய மாநகராட்சிகளில் ஒரு மாற்றுக் கொள்கையை நாம் அமலாக்கி வருகிறோம். கல்வியா, சுகாதாரமா, பொதுத்துறையை பாதுகாப்பதா, விவசாயிகளை பாதுகாப்பு, ஏராளம் சொல்ல முடியும். தோழர்களே, சில தினங்களுக்கு முன்னதாக சமூக வலயத்தில் ஒரு செய்தி என்பது அழகாக அங்கே படம்பிடித்து காட்டப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா, 130 கோடி மக்கள் தொகை தேசத்தில் மத்திய அரசு அருண்ஜேட்லி சமர்ப்பித்த அந்த பட்ஜெட்ல சுகாதாரத்திற்காக மொத்தம் ஒதுக்கிய தொகை என்பது 2000 கோடி.
ஆனால் 3.5 கோடி மக்கள் தொகையை மட்டுமே கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடத்தக்கூடிய அந்த கேரள மாநிலத்தில் அந்த எல்டிஏ இடைஜன அரசு என்பது ஒதுக்கத்தொகை என்பது அது 2000 கோடி, நாடு முழு 2000 கோடி, கேரள சுகாதாரத்துக்கு 2000 கோடி. இதுதான மாற்றுக் கொள்கை. பக்கத்தில் ஆவடியில் மத்திய அரசாங்கத்தினுடைய ராணுவ வீரர்களுக்கு உடை தயாரித்து கொடுக்கக்கூடிய பொதுத்துறையை மூட வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது. சேலத்தில் இருக்க உருக்காலையை மூடுவதென்று மத்திய அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது. அங்கே நீலகிரியில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் போர்ட்டை மூடுவதென்று மத்திய அரசாங்கம் முடிவெடுத்து அமலாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் பினராயி விஜயன் தலைமையில் கேரளத்திலே ஆட்சி அமைந்த பிறகு உறுதியாக சொன்னார்கள், கேரள மாநிலத்தில் மூடப்பட்டிருக்கக்கூடிய மாநில அரசுக்கு சொந்தமான அத்தனை பொதுத்து நினைவுகளையும் நாங்கள் திறப்போம், நடத்துவோம், லாபாரம் நடத்துவோம் என்று சொல்லி அது திறக்கப்பட்டது மட்டுமல்ல, லாபாரம் நடத்தக்கூடிய பொதுத்துறை பாதுகாப்போம் என்ற அந்த மாற்றுக் கொள்கையை கேரளத்திலே நம்ம அரசு அமலாக்கி வருகிறது. தோழர்கள் சொன்னார்களே, தோழர்கள் உங்களுக்கு தெரியாதல்ல, சில தினங்களுக்கு முன்னதாக கோவை மாநகரத்தில் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் கணபதி 30 லட்சம் ரூபாய் கையூட்டு பெறுகிற போது கையும் களவுமாக பிடிபட்டார், சிறையில் இருக்கிறார். ஒரு பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் 2 தினங்களுக்கு முன்னதாக சிவகங்கை மாவட்டத்தில் சென்ற போது அங்கே பல்கலைக்கழக பேராசிரியர் சொன்னார்கள், தோழரே பாரதியார் யூனிவர்சிட்டி அவர் மாட்டிக்கிட்டாரு, ஆனால் காரைக்குடியில் இந்த யூனிவர்சிட்டியில் வீசி மாட்டலை. அடுத்து உங்களுக்கு தெரியாத செய்திகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய 21 பல்கலைக்கழகங்களில் 17 பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் என்பது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது, ஊழல் நடைபெற்று வருகிறது. என்ன அர்த்தம்? அண்ணா பல்கலை துணைவேந்தராக வர வேண்டுமா? 20 கோடி 30 கோடி பணம் கொடுத்தாதான் அங்கு துணைவேந்தராக வரலாம். கோவை பாரதியார் பல்கலைக்கழகமா 10 கோடி கொடுத்தாதான் துணைவேந்தராக வரலாம். காரைக்குடி இருக்கக்கூடிய அந்த அழகு பச்சை பல்கலைக்கழகமா 10 கோடி கொடுத்தா துணைவேந்தராக வரலாம். நான் உறுதியாக சொல்லுகிறேன், ஒரு பொறி வச்சு டிராப் அடிச்சு பிடிச்சப்ப அந்த கணபதி மாட்டியது போல் இங்கு மாநிலத்து அதிமுக அமைச்சர்களுக்கு டிராப் வைத்தால் எல்லா அமைச்சர்களும் மாட்டுவாங்க. இவர்கள் தான் அந்த ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணாக விளங்குகிறார்கள். அந்த கணபதி கைதான உடனே பன்னீர்செல்வம் பேசினார், பேப்பர்ல வந்திருக்கு, எம்ஜிஆர் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் சொன்னார்கள், தவறு செய்தால் ஊழல் செய்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று எம்ஜிஆர் ஜெயலலிதா சொன்னதாக யார் சொல்வது? பன்னீர்செல்வம் சொன்னார். சரி, எம்ஜிஆர் விட்டுருவோம், நாளைக்கு சட்டமன்றத்தில் அம்மையார் ஜெயலலிதா படத்தை திறக்கப் போவதாக அரசு அறிவித்து நாளைக்கு அவசர அவசரமாக நாளை நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாம் சொல்ல விரும்புவதெல்லாம் அம்மையார் ஜெயலலிதாவை அந்த கட்சியை சார்ந்தவர்கள் கடவுளாக கருதலாம், நேசிக்கலாம், பாராட்டலாம், ஆனால் சட்டமன்றத்தில் ஒரு தலைவருடைய படத்தை திறந்து வைக்கிற போது அவர் தேசத்துக்கு என்ன செய்தார், நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார், என்ன தியாகம் செய்தார், பொது வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்து காட்டினார், அண்ணல் காந்திஜியா, அண்ணல் அம்பேத்கர் அவர்களா, சிங்காரவேலரா, வேறு பல தலைவர்களா, பொது வாழ்க்கை வருபவர்கள் முன்னுதாரணமாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய, மக்களுக்காக தியாகம் செய்யக்கூடிய அத்தகைய உத்தம செல்வருடைய படத்தை தான் சட்டமன்றத்தில் திறக்க வேண்டும். ஏதோ பொறாமையால் சொல்லவில்லை, நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன், தமிழகத்து உழைப்பாளி மக்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா விட்டு 4 பேர் மீது சொத்து குவிப்பு வழக்கு அங்கே தொடுக்கப்பட்டு தொடர்ந்து பல ஆண்டுகள் வழக்கு நடந்து இறுதியாக உச்சநீதிமன்றம் சென்றபோது உச்சநீதிமன்றத்தில் அம்மையார் ஜெயலலிதா உள்ளிட்டு அந்த வழக்கில் ஊழல் குற்றவாளிகள் என்று அந்த நீதிமன்றம் தீர்மானித்து தண்டனை வழங்குகிற போது அம்மையார் ஜெயலலிதா இறந்துவிட்ட காரணத்தினால் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார், மற்ற ஊர்கள் சிறையில் இருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவருடைய படத்தை சட்டமன்றத்தில் வைக்கலாமா, ஏற்றுக்கொள்ள முடியுமா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்ல விரும்புகிறோம், அரசியலுக்கு வருவது, பொது வாழ்க்கைக்கு வருவது,
தொண்டு செய்வதற்காக, சேவை செய்வதற்காக, ஊழலுக்காக அல்ல, சுயநலத்திற்காக அல்ல. அத்தகைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு என்பது இங்கே தூத்துக்குடியில் கூடுகிற போது தமிழகத்து மக்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை மாநாடு விவாதிக்க இருக்கிறது. கல்வி கடைச்சறைக்காக மாறி வருகிறதே, பண மதிப்பீக்கு நடவடிக்கை, ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது தொழிலை பாதித்தது மட்டுமல்ல, அனைத்து பகுதி மக்கள் வாழ்க்கை சூறையாடுகிறது என்பதை இந்த பல்லாவரத்தில் உங்களுக்கு தெரியாத நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். 2 மாதங்களுக்கு முன்னதாக ஒரு வியாபாரி பண மதிப்பீக்கு நடவடிக்கையினால், ஜிஎஸ்டி வரி விதிப்பால் என் வியாபாரம் அழிந்து விட்டது, என் குடும்பம் அழிந்து கொண்டிருக்கிறது, இனிமேல் வாழ முடியாது என்று தன்னுடைய மனைவியை குழந்தைகளை கொன்றுவிட்டு தற்கொலைக்கு முயற்சி எடுத்தாரே, அந்த பண மதிப்புக்கு நடவடிக்கை பாக்கியம் சொன்னாரே, பண மதிப்பு நீக்க அந்த நடவடிக்கை எதிர்த்து நமது இயக்கத்தை சார்ந்த இளைஞர்கள் வாலிபர்கள் தான் அங்கே இந்த சென்னை மாநகரத்தில் அங்கே மகத்தான போராட்டம் ரத்தம் செய்தார்களே. அத்தகைய பண மதிப்புக்கு நடவடிக்கை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, ஜிஎஸ்டி வரிப்பு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தூத்துக்குடியில் கூடக்கூடிய நம்முடைய மாநில மாநாடு போராட்ட திட்டத்தை உருவாக்க இருக்கிறது. கல்வியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பல்கலைக்கழக உயர்கல்வி மட்டுமல்ல, பள்ளி கல்வி என்று வருகிற போது நண்பர்களே, மோடி அரசாங்க மாநிலங்களுக்கு தாக்கீது அனுப்பி இருக்கிறது. அரசு பள்ளிகள் மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்து வருகிறதா, 50க்கும் குறைவாக இருக்கிறதா? அந்த அரசு பள்ளிகளை தனியாருக்கு விட்டுவிட வேண்டும் என்று அங்கு மோடி அரசு மாநில தாக்கீது அனுப்பியிருக்கிறது. பள்ளி கல்வியை பாதுகாக்க, பல்கலைக்கழக கல்வியை பாதுகாக்க, விவசாயிகளை பாதுகாக்க, உழைப்பாளி மக்களை பாதுகாக்க, தொழிலாளிகளை பாதுகாக்க, சிறு தொழிலை பாதுகாக்க, பெண்ணுரிமை காக்க ஆணையக்குழு நடைபெற்று வருகிறது. அந்த ஆணையக்குழு தடுப்பதற்காக தனியாக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக, ஒட்டுமொத்தமாக தமிழகத்து மக்களை பாதுகாப்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு தூத்துக்குடியில் கூடுகிறது. பல தோழர்கள் சொன்னார்கள், வெற்றி கோஷம் அல்ல, சடங்கு அல்ல, மாநாடு கூடுகிற போது கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக தேசத்து மக்களை பாதிக்கக்கூடிய, தமிழகத்து மக்களை பாதிக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக ஒரு மாற்று திட்டத்தை முன்வைத்து ஒரு மகத்தான இயக்கத்தை துவக்குவதற்கு மாநாடு அங்கு விவாதிக்க இருக்கிறது. அந்த மகத்தான மாநாடு புதிய போராட்டத்திடத்தை உருவாக்கி தமிழகத்து மக்களை பாதுகாப்பதற்காக நடவடிக்கை எடுப்பதற்கு மாநாடு கூடுகிறது. அந்த மாநாட்டை ஏற்றக்கூடிய கொடியை தோழர்கள் ஏந்தி செல்கிறார்களே, அந்த தோழர்களுக்கு பாராட்டுவதற்காக இந்த பயணத்தை விளக்குவதற்காக கூட்டத்தை ஏற்பாடு செய்த தென்சென்னை மாவட்ட குழுவிற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.